யோவான் 15:1-5 வாசிக்க விரும்புகிறேன். முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். I am the true vine. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது I am the true vine. கர்த்தர் சொல், நான் தான் மரம், நான் தான் தண்டு. நீங்கெல்லாம் யாரா இருக்கிறீங்க? அதுல இந்த அந்த தண்டிலிருந்து வருகிற கிளைகளா இருக்கிறீங்க, கொடிகளா இருக்கிறீங்க. அவரை குறித்து சொல்லுகிறார், உங்களை குறித்து சொல்லுகிறார், மூன்றாவது அவர் ஒருவரை குறித்து சொல்லுகிறார். அவர் யார்? என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் தான் மெய்யான செடி, என்னிலிருந்து பலன் வருகிறது. என்னில் இணைந்திருக்கிறவன் என்னிலிருந்து கிடைக்கின்ற ஆரோக்கியத்தை, பலனை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தோட்டக்காரர் பிதா. அவர் தீர்மானிப்பார் உன் வாழ்க்கையிலே நீ எப்படி கனி கொடுக்க வேண்டும், உன் வாழ்க்கையிலே நீ எந்த பக்கமாய் வளர வேண்டும். இப்போ ஒரு மரம்னா அது கண்ணாப்பினு வளரும், அப்படிதானே? எந்த மரமும் நீங்கள் எவ்வளோ பெரிய நர்சரியில் போய் வாங்கினாலும், எங்கள் வீட்டு கலர் ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன் ஐயா, நர்சரியில் போய் சொல்கிறீங்க ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன், ப்ளூ கலராக வளர்கிற மாதிரி ஒரு மரத்தை கொடுங்கன்னா வளருமா? எங்கள் வீடு வந்து 40 அகலத்தில் இருக்குது சார், அதனால் அது கரெக்டாக 40 ஒண்டி கிளை கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னா வளருமா? அது பாட்டு இஷ்டத்துக்கு வளரும். நீங்கள் தான் என்ன செய்யணும், அவ்வப்பொழுது கிளைகள் பக்கத்தில் படராமல், தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காமல், கரண்ட் வேலி மேலே போயிடாமல், எது தேவையோ அதை மாத்திரம் அழகாய் வளர செய்து மற்றவைகளை ஆமாம் வெட்டி விடணும். அப்போது தோட்டக்காரருடைய வேலை என்ன? அதுதான், மரம் அழகாய் வளரணும், அதில் கனிகள் நிறைய இருக்கணும்னா அவ்வப்பொழுது என்ன செய்வார்? வெட்டுவார். தோட்டக்காரர் என்பது தண்ணி ஊற்றுவர் மாத்திரம் அல்ல, தோட்டக்காரர் என்ன செய்வார்? வெட்டுவார். அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2 வாசிங்க, என்னில் கனி கூடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5 மீண்டும் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அவர் அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது, ஏனென்றால் நாம் வெறும் கிளைகள் மாத்திரமே. என்ன படிச்சிருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், என்ன திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் வெறும் கொடிகள் மாத்திரமே, கிளைகள் மாத்திரமே, உங்களுக்கு வேறு கிடையாது. நீங்கள் கனிகளை உருவாக்குகிறவர்கள் அல்ல. கனிகளை சுமக்கலாம், கனிகளை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கனிகளை கொடுக்கிறது திராட்சை செடி. இந்த தண்டிலிருந்து அதோடு கூட இணைந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களிலே கனி கொடுக்கப்படும். அதை தான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 16:7 4 வாசிக்கலாம், பட் 7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆனால் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். கர்த்தர் சொல்றார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமானது. அப்போ இந்த 2 வைத்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் எப்படி கனி கொடுப்போம்?
மிகுந்த கனி கொடுப்போம். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் புரிஞ்சுச்சா? இதுதான் பிரசங்கம். ஓகே, இது புரிஞ்சுக்கங்க, இதுதான் சாராம்சம். இதை உங்களுக்கு புரிய இன்னும் விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். See, you need to understand in life that we have to be connected to the main tree, Jesus Christ. மெய்யான செடியாகிய, மெய்யான மரமாகிய, மெய்யான ஜீவ தண்டாகிய இயேசுவோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். இணைந்து இல்லாவிட்டால் நம்மால் தானாக தனியாக கணித்து கொடுக்க முடியாது. ஒன்று. இரண்டு, இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் உங்களிடத்தில் வந்தது எவ்வளவு பிரயோஜனமோ அதே அளவுக்கு பிரயோஜனம் நான் உங்களை விட்டு போவது. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய வீட்டில் போனீங்கன்னா, சில பீரோவை கபோர்டை திறந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தவே பத்தாது அந்த சட்டை. ஆனால் அந்த சட்டையை வச்சுருப்பாங்க. அந்த புடவை எங்கேயோ எப்பயோ நஞ்சு கிழிஞ்சு போயிருக்கும், ஆனால் அதை வச்சுருப்பாங்க. இது ஏமா உள்ள வச்சிருக்கிறேன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அது இடத்த பிடிச்சிக்கிட்டு, அது இடத்த அடைச்சிக்கிட்டு, சில பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு வேற அந்த துணி அங்கே தொங்கிட்டு இருக்கும். அது எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. சி, உங்கள் கபோர்டில் இருக்கிற பழைய துணியை தூக்கி போட உங்களுக்கு தெரியல, பெரிய ஒன்று நஷ்டத்தை உண்டாக்கிடாது. ஆனால் சில பழைய பழக்கங்கள், சில பழைய எண்ணங்கள், சில பழைய வாழ்க்கை முறைகளை சரியான நேரத்தில் துண்டித்து தூக்கி போடாவிட்டால் உன் வாழ்க்கையில் அது கஷ்டத்தை உண்டாக்கிவிடும். It's sad that sometimes we do not know the expiry date of certain attitudes and behaviors in our life. குழந்தைய போல இருக்கும்போது குழந்தைய போல சிந்திக்கலாம், குழந்தைய போல பேசலாம், குழந்தைய போல காரியங்களை செய்யலாம். ஆனால் வளர்ந்து விட்ட பிறகும் நீ குழந்தைய போல செய்வாயானால் அது உனக்கு நலனாய் இருக்காது. இன்றைக்கு பலர் புருஷர்களான பிறகும், மனைவிகளான பிறகும், பெற்றோரான பிறகும் இன்னும் சிறு பிள்ளைகளை போல பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ என்ன வாழ்கிறாய், எங்கே வாழ்கிறாயோ அந்த வாழ்க்கைக்கேற்ற பொறுப்புகளை உணர்ந்து வாழ்வாயானால் அவ்வப்பொழுது உன் கிளைகள் தரிக்கப்படுமானால், அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையை அழகுப்படுத்தப்படும், வரைமுறைக்குள்ள கொண்டு வரப்படும் என்றால் மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை உன்னுடையது இருக்கும். I'm telling you. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை கிளைகள் அல்ல, இலைகள் அல்ல, கனிகள் கூட அல்ல, வளர்கிற விதம். இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, இஷ்டத்துக்கு இங்கேயும் அங்கேயும் படர்ந்து கொண்டிருக்கிறது, இஷ்டத்துக்கு காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது, இஷ்டத்துக்கு இங்கும் அங்கும் பழகி கொண்டிருப்பது தான் இன்றைக்கு மிகுந்த கனி கொடுக்காமல் உங்களை குறைந்த ஆளாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்று கொடுக்க வேண்டுமானால் அவசியமான முடிவுகள் என்று கொடுக்கலாம். சில முடிவுகள் அவசியமானது உன் வாழ்க்கையில், சில தீர்மானங்கள் மிக அவசியமானது உன் வாழ்க்கையில், சில முடிவுகளை நீ எடுத்துத்தான் ஆக வேண்டும். இங்கிருக்கிற பள்ளியில் படித்த ஒருவரும் சொல்ல முடியாது என் பள்ளி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. அத்தனை பேருக்கும் பள்ளி அனுபவம் மிக இனிமையானது. ஆனால் திருமணமான பிறகு, வேலை கிடைத்த பிறகு, ஒரு புருஷனாய் மனைவியாய் வளம் வந்த பிறகு மீண்டும் போய் பள்ளியில் உட்கார வேண்டும் என்றால் அது சரியா இருக்குமா? அது அந்த காலகட்டத்திற்கான ஒரு வாழ்க்கை, அதை வாழ்ந்து விட்டாய், அதில் கற்று தேர்ந்து விட்டாய், இனி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போக வேண்டும். ஆனால் இன்றைக்கும் பலர் சிறுப்பிலைத்தனமாக வாழ்க்கையில் பல காரியங்களை, பலவற்றை விட்டு விடாமல் பிடித்து கொண்டிருப்பதனால்தான் இன்னும் அநேக கனி கொடுக்காமல் உன் வாழ்க்கை கூனி குறுகி பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, I want you to understand that you need to be aware of your season. வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உலகத்தில் ஒரு ஞானி சொல்லுகிறான், பிரசங்கி 3:1-8 பிரசங்கி 3:1-8 வாசிங்கயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
சொல்லுங்க பாப்பா, நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நடனமாட ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பார்த்துங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே குடும்பத்தில் எல்லாமே நல்ல மாதிரி இருக்கும். நான் அங்கங்கே பிரேக் அடித்து பேசும்போது அதில் ஹைலைட் இருக்குன்னு புரிஞ்சுங்க. ஏன்னா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் எ சீசன் இன் லைஃப். ஓகே, நம்முடைய தேவன் ஒரு புதிய ஆண்டை துவங்கும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஒரு புதிய ஆண்டை துவங்கும் போது நியூ இயர் அன்னைக்கு எப்படி இருக்கும் தேவாலயத்தில் பாருங்கள். ஒரே ஆறரை வாரம் சத்தம், அந்நிய பாஷை ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னத்தில் எவ்வளோ எக்ஸைட்டடாக துவங்குறோம். அதே எக்ஸைட்மெண்ட் அந்த வருஷத்தை முடிக்கும் போதும் இருக்கணும். ஏன்னா துவங்கின தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை நிறைவடைய செய்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார், அந்த ஆண்டு முழுவதும் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், அந்த ஆண்டை நிறைவடைய செய்திருக்கிறார். அப்படிதான், எதையெல்லாம் கர்த்தர் துவங்குகிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் முடித்தும் வைப்பார் என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிக்கவே மாட்டார், இது முடியவே முடியாது. அப்படின்னா எப்படி, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஞானி சொல்கிறான் பாருங்க, ஞானி சொன்னதை தான் நான் சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, எதையோ இல்லை நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, எதையோ இல்லை கட்டினதையே இடிக்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லா காலத்திலும் எல்லாம் நடக்காது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சீசன்ஸ் ஆஃப் லைஃப். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. திருமண வாழ்க்கையில் பேச ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பற்காயங்கள் இருக்கும், யாரோ இல்லை நானே கடிச்சிக்கிட்டு தான். பேச நினைக்கிறலாம் அப்படியே கடிச்சு அமைதலாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும். யூ நீட் டு நோ வென் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் வென் டு ஷட் யுவர் மவுத். எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் பேசுனீங்கன்னா அடி உத தான் விழும், யாராக இருந்தாலும். இப்போ அடி உத எல்லாருக்கும் விழுது, ஆணாக இருந்தாலும் விழுது, பெண்ணாக இருந்தாலும் விழுது சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சிலம்ப சுத்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையுமே கராத்தை சொல்லி கொடுக்குறாங்க, வம்பா போச்சு, எல்லா இடத்துலையுமே நடக்குது, தெருவுக்கு தெருவு இருக்குது. அதனால் பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க. பரிசுத்தாவியினர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ சொன்னீர், நானே அல்பாவும் நானே ஆதியும் நானே துவக்கமும். அப்போ எல்லாவற்றுக்கும் தேவன் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு பீரியடை வச்சுருக்காரு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சீசன் வச்சுருக்காரு இல்லையா. ஆண்டவர் இந்த சீசனில் நான் என்ன செய்யணும், இந்த சீசனில் நான் எப்படி வாழணும் எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு கற்பித்து கொடுங்க ஆண்டவர்ன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆதி ஆகமத்தில் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாவதாக சொன்னாரா இல்லையா, வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்ன தேவன் இருள் மறைந்து போவதாகன்னு சொன்னாரா, இருளும் இருந்தது, வெளிச்சத்தை உருவாக்கினார். ஏன் உருவாக்கினார், வெளிச்சத்திற்கும் இருட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க. To show there was an end between darkness and light. கடலை உருவாக்கினார், அல்லது தண்ணீரை பிரித்தார் பூமியிலிருந்து, பிரிக்கும்போது அதற்கு ஒரு எல்லையை கொடுத்தார். To show there is an end to the ocean. In everything God shows there is an end. And every end has a beginning. End and every end has a beginning. மனுஷனை படைக்கும்போது சொல்லுகிறார், மனுஷன் மனைவி இடத்துல சேர்ந்து இருக்கணும், நான் முதல்ல அவன் என்ன செய்யணும், தாய் தகப்பனை கனம் பண்ணணுமா, தாய் தகப்பனை விட்டுட்டு வாயா, என்னையா நீ கூடவே தூக்கிட்டு சுத்திக்கிட்டு, உனக்கு ரசம் பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பிரச்சனையை வளர்த்து வீட்டில். கல்யாணம் ஆச்சா மனைவியோட சேர்ந்து புது வாழ்க்கை ஆரம்பி, அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க, நல்லது அவன் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கணும். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, மனைவியோடு இசைந்து இருப்பதற்கு முன்னதாக தாய் தகப்பனை விட்டு வா, வெளியே வா, அவங்கள பார்த்துக்காதன்னு சொல்லலை ஆண்டவர்,
உன்னை நம்பி வந்த மனைவியை பார்த்துக்கொள், உனக்கென்று ஒரு குடும்பத்தை பார்த்துக்கொள், உனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை வைத்துக்கொள். Don't carry the old culture, nature, traditions and try to implement it into your extended life. It's not your extended life, it's your life. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனையே அந்த எண்டிங்கே நடக்கல, அப்புறம் எப்படி பிகினிங் வரும்? ஒரு நியூ பிகினிங் வரணும்னா ஒரு எண்டிங் நடந்திருக்கணும். அந்த எண்டிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாடிலி. அவங்கள வேற மாடியில் போர்ஷனில் வச்சுட்டேன் பாஸ்டர், இல்லை அவங்கள கிரவுண்ட் ஃப்ளோரில் விட்டுட்டேன் பாஸ்டர், அது இல்லை, அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மனரீதியாய் உனக்கென்று ஒரு தனி குடும்பம் இருக்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனைவிக்கு செவி கொடுக்க நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கணவனுக்கு கீழ்ப்படிய நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்யாம உன்னோட கூட பிறந்தவங்க, அண்ணன் சொல்றது, அக்கா சொல்றது, தம்பி சொல்றது, அப்பா சொல்றது, அம்மா சொல்றது கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைச்சனா, யூ வில் பி அ யூஸ்லெஸ் பர்சன் அண்ட் யுவர் லைஃப் வில் பி ஆஃப் நோ ஃப்ரூட்ஸ். உன் வாழ்க்கையில கனி தர இயலாமல் போகும். இன்றைக்கு அன்பு சகோதரி சகோதரியே, அவசியமான முடிவுகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவசியமான முடிவுகள் என்பது, இட்ஸ் நாட் நெசசரிலி ரிலேஷன்ஷிப்ஸ் டு ஃபினிஷ் அண்ட் எண்ட். சில உறவுகளை உங்களை நிறுத்தி கொள்ள நான் சொல்லவில்லை. நான் சொல்வது அந்த உறவுகளில் இருக்கிற பழக்க வழக்கங்களை சொல்லுகிறேன். ஐம் டாக்கிங் அபவுட் யுவர் ஆட்டிடியூட், ஐம் டாக்கிங் அபவுட் யுவர் பிஹேவியர். உன் உறவில் இருக்கிற குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை, சிலவற்றை நீ முடிவுக்கு கொண்டு வந்தால் புதியவைகளை அனுபவிக்கலாம். Do you understand what I'm saying? I'm not talking about ending a relationship. I'm talking about ending a behavior. இன்றைக்கு பலர் சிறுப்பிலைத்தனமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிறுப்பிலைத்தனமான காரியங்களை விட்டு ஒழிவாயானால் அவைகள் உங்களுடைய கோபங்களாயிருக்கலாம், உங்களுடைய ஆசைகளாயிருக்கலாம், விருப்பங்களாயிருக்கலாம். நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்தில் செய்ய முடியாதுயா? நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்தில் வாங்கிட முடியாது. நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்தை தூக்கி போட்டுற முடியாது. ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்பொழுது ஒரு வரைமுறைகள் இருக்கிறது. யூ நீட் டு நோ தட் யூ நீட் டு லீட் யுவர் லைஃப் வித் ஆல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் அக்கௌண்டபிலிட்டி. பொறுப்போடு கூட உன் வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்ளுங்க. என்ன அன்பு சகோதரி சகோதரியே, ஸ்டாப் ஃபைட்டிங் வித் அ பர்சன், ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் இஷ்யூ. எத்தனை பேர் புரிஞ்சது சொல்ல தெரியல. நான் சொன்னது மனுஷங்களோட சண்டை போடுறது நிறுத்திக்கங்க, அந்த பிரச்சனையோட சண்டை போட கற்றுக்கொள்ளுங்க. எது உன் வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்குகிறது அதை பார்த்து முதல் சண்டை போட கற்றுக்கொள். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்ட கற்றுக்கொள். அதை விட்டுட்டு மனுஷங்களை பிரச்சனை நினச்சிக்காதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இருக்கும், மனிதர்கள் அல்ல. அந்த பிரச்சனையை அடையாளம் கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள். உன் வாழ்க்கை நிச்சயம் சுகமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை என்பது is to fight to serve better each other, not to fight to get served from each other. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒருவருக்கொருவர் பணி செய்வதிலே, உதவி செய்வதிலே, அன்பு காட்டுவதிலே முந்தி அடித்து கொள்ள வேண்டும். அதுதான் திருமண வாழ்க்கை. எனக்கு காபி போட்டு கொடுக்கல எனக்கு வச்சுக்கிறதோ, எனக்கு தலையவாரி விடல எனக்கு வச்சுக்கிறதோ, அது இல்லை திருமண வாழ்க்கை. இப்போ என் தலைவாரி விடல நான் கோச்சிக்கவே முடியாது. இருக்கிற முடியெல்லாம் பாதி முக்காவாசி போயாச்சு. யார் வாரினாலும் அது படிய மாட்டேங்குது. இன்னைக்கு அநேகருக்கு அது பிரச்சனையாக இருக்கலாம். அதனால வாழ்க்கையில் தயவுசெய்து இதெல்லாம் பொன்னான வார்த்தைகள். ஃபைட் டு சர்வ் ஈச் அதர் பெட்டர், ஃபைட் டு சர்வ் ஈச் அதர் பெட்டர். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, பிரிங் அன் எண்ட் டு அன்நெசரி பிஹேவியர்ஸ். தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை சிறப்புள்ளதாய் இருக்கும். ஆமென். சிலர் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதை விட பழைய பிரச்சனை இருப்பதே போதும்னு நினைச்சுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 400 வருஷத்துக்கு மேல் அடிமைகளாக இருந்தவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார், செங்கடலை பிரித்து வழியை கொடுக்கிறார். இத்தனை செய்து கானான் தேசத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவன் நடந்து போன வழியை பார்த்து பயந்து போய், என்ன நடக்குமோ, புதிய வாழ்க்கையில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு போறோமே அப்படின்னு பயந்தவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலந்தேனும் தேசத்தை நேசிக்கிறதை விட
அடிமைத்தனமாய் இருந்த எகிப்தின் வீட்டில் இருந்த வெள்ளைப்பூண்டையும் வெங்காயத்தை குறித்து பெருமையாக பேச ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் உங்க குடும்ப வாழ்க்கையில புது மாற்றங்களுக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள். அவர் நல்லவர் தாங்க, எப்பவாவது அடிப்பார், எப்போ அடிப்பார், எப்பவாவது குடிக்கும்போது தான் அடிப்பார், சும்மா சும்மாலாம் அடிக்க மாட்டார். எப்போ குடிப்பார், எப்போது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் குடிப்பார். எப்போ சாயந்தரம் 6 மணி வரும், தினமும் வரும்ல, உனக்கு அதுவே நல்லா இருக்கு. அதுலேருந்து வெளியே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பயமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட பயம் பிரச்சனையே புதிய முன்னேற்றங்கள் தான். அந்த புதிய முன்னேற்றத்தை பார்த்து பயந்து பழைய சாக்கடையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். அதற்கு முதல் புள்ளி, உன் குணாதிசயங்கள் மாற வேண்டும், உன் பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நீ ஒருவரை ஒருவர் பார்க்கிற விதம், பேசுகிற விதம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கெட் ரெடி ஃபார் எ நெசசரி எண்டிங், அவசியமான முடிவுகளுக்கு ஆயத்தமாக. மீண்டும் சொல்கிறேன், அவசியமான முடிவு என்பது உன் மனதிலே தான் இருக்கிறது, மனுஷன் இடத்துல இல்லை, உறவுகள் இடத்துல இல்லை. அவசியமான முடிவு உன் மனதிலே இருக்கிறது. வேதத்தில் 40 ஆண்டு காலம் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மன்னாவை வானத்திலிருந்து நேர கர்த்தர் அனுப்பியிருப்பார். வானத்திலிருந்து மன்னா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் மன்னான்னு வச்சுக்கோங்களேன், வானத்திலிருந்து வருது, நேரம் தொப்புன்னு விழுமா, வரும்போது வரும் எப்படி எப்படிலாம் போகுதுன்னு. அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், குணிஞ்சி ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதை என்ன பண்ணியிருப்பான், தமிழில் சொல்லுங்களேன், கஷ்டமாக இருக்குல்ல அந்த வார்த்தை கேட்குறதுக்கு. 40 வருஷம் அப்படி தான் இருந்துச்சு பழப்பு. ஆனால் ஒரு நாள் எடுத்தவங்க வாசிங்க, யோசுவா 5:11-12. யோசுவா 5:11-12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. போதும், நல்லா புரிஞ்சுக்கங்க, மன்னா வருவதற்கு ஒரு காலம் இருந்தது, மன்னா ஒழிவதற்கு ஒரு காலம் இருந்தது. மன்னா எப்போது ஒழிந்தது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் தானியத்திலே அவர்கள் புசிக்க ஆரம்பித்த உடனே மன்னா ஒழிந்தது. அது வரைக்கும் இறைந்து கடந்தவைகளை பொறுக்கி தின்னவர்களை கர்த்தர் பிறகு, நீ இனி இறைந்து கடக்கிறவர்களே அல்ல, நீ உழுது சாப்பிடும்படி உனக்கு கனமான மரியாதையான வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன் என்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, I'm telling you, you might have lived a life all this while gathering that which was scattered, but I'm telling you, there's a new life coming that you will cultivate your own food. You're not going to be gathering food, you're going to be cultivating your own food. உன்னுடைய சொந்த ஆகாரத்தை, உன்னுடைய சொந்த கனத்தை, உன்னுடைய சொந்த வருமானத்தை நீயே பயிரிட்டு சாப்பிடுகிற கனமான வாழ்க்கை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். யாரோ போடுற மிச்சம் மீதியில் இல்லை, அடிச்சு முந்தி அடிச்சு உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வாங்கிட்டு தூக்கிட்டு ஓடுற வாழ்க்கையில் உனக்குன்னு உன்னை தேடி உன் வருமானம் வரும், உன்னை தேடி உன் கனம் வரும், உன்னை தேடி உன் கஸ்டமர்கள் வருவார்கள், உன்னை தேடி உன் கான்ட்ராக்ட் வரும், உன்னை தேடி உனக்கு இமெயில்ஸ் வரும். உனக்கான வருமானத்தை, ஆசீர்வாதத்தை, கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னா தீர்ந்து போனது தான், ஆனால் மண்ணால் தீர்ந்து போதிருந்தது அவர்களை பசியிலே பட்டினியிலே விடுவதற்காக அல்ல, அவர்களை சொந்தக்காரர்களாய், நிலத்தின் சொந்தக்காரர்களாய் அதை உழுது கனமான வாழ்க்கையை, மரியாதையான வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் செய்தார். யூ ஆர் நோ மோர் கோயிங் டு பி கலெக்டிங் யுவர் ஃபுட், யூ வில் பி கல்டிவேட்டிங் யுவர் ஃபுட். ஐ ஹோப் யூ கெட் திஸ் பாயிண்ட் ஸ்ட்ரைட் இன் யுவர் ஹெட். மண்ண ஆசீர்வாதம் தான், ஆனால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் 40 வருஷம் ஒரே விதமான சாப்பாடு, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வந்தபொழுது அவர்கள் இஷ்டத்திற்கு என்ன வேணுமானாலும் பயிர் செய்யலாம். பயிர் செய்த அத்தனையும் கர்த்தர் வளர செய்தார், செழிக்க வைத்தார், அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்தார்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் குடும்பமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அன்லெஸ் யூ டேக் கேர் ஆஃப் இட், இட் வில் நெவர் பெனிஃபிட் யூ. அவைகளை நீ பராமரிக்காவிட்டால் உனக்கு அது பிரயோஜனமாய் இருக்காது. உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாய் பராமரிக்க கற்றுக்கொள். ஆமென். மன்னா ஒழிந்தது, ஆனால் தேவ கிருபை ஒழிந்து போகவே இல்லை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய தேசமாய் மாற்றுவேன். வாக்குத்தத்தத்தில் ஒரு குறை இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் தன் வாழ்க்கையை ஒருவனோடு சேர்ந்து துவங்குகிறான், எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னால பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்த பிறகு ஆபிரகாம் தைரியமானவனாய், நான் சொன்ன பிரசங்கத்தின் தலைப்பு, அவசியமான ஒரு முடிவை எடுத்தான். சொன்னான், அன்பு லோத்தே, நம்ம நல்லா ஆரம்பித்தோம், சந்தோஷம், ஆனால் இப்போது நம்ம பிரிய வேண்டிய ஒரு காலம், சில முடிவுக்கு வரணும். அப்போ லோத்தன் எடுத்து சொல்லுகிறான், நீ உனக்கு எந்த திசை வேணுமோ எடுத்துக்கோ. எவ்வளோ தாழ்மையாக சொன்னான் பாருங்க, எந்த திசை வேணுமோ எடுத்துக்கோ, நீ வேண்டான்னு சொல்கிற திசையில் நான் போகிறேன். ஏன்னா என்னை ஆசீர்வதிக்க போகிறது திசை அல்ல, மண் அல்ல, வளம் அல்ல, என் தேவன். கற்பாறையில் என்னை விட்டாலும் என் தேவன் என்னை போஷிப்பார். வறண்ட நிலத்தில் என்னை விட்டாலும் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை அவன் வைத்திருந்ததுனால லோத்து தன் கண்களுக்கு நன்மையாய் நலனாய் தோன்றப்பட்ட திசையை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் வெட்டாந்தரை வனாந்தரத்தை தேர்ந்தெடுத்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்றடி ஆதியாகமம் 13:14 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். எவ்ரிதிங் இஸ் யுவர் சென்டர். எப்போ வந்துச்சு இந்த ஆசீர்வாதம்? பிரிந்த பிறகு. உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குணாதிசயங்களை சொல்லிக்கொண்டது. ஐ எம் டாக்கிங் அபவுட் பிஹேவியர். பிஹேவியர், இஃப் யூ கேன் டேக் தோஸ் டாக்ஸிக் பிஹேவியர் அவுட் ஆஃப் யுவர் லைஃப், யூ வில் என்ஜாய் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஐ வண்டர் ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் தோஸ் நெசசரி எண்டிங் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிகினிங். எத்தனை பேரோட வாழ்க்கையில் அழகான ஆரம்பங்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது சில அவசியமான முடிவுகளுக்காக. நீ எடுக்க வேண்டிய சில அவசியமான முடிவுகள் உன் அழகான ஆசீர்வாதங்களை காலதாமதமாக்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டிய இன்பமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. யாருக்காக? நீ எடுக்க வேண்டிய அவசியமான சில முடிவுகளுக்காக. காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். நீ சில அவசியமான முடிவுகளை எடுப்பாயானால் நிச்சயம் அழகான ஆசீர்வாதங்கள் உனாய் தேடி வந்து சேரும். ஆமென். இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் யோவான் 14:15-16 நான் சொன்னபடி, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். அவர் பிரிந்து போவதை குறித்து பேசுகிறார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். எதற்கு நலமாயிருக்கும்? அந்த 14:15-16 அவர் போதனை செய்தது என்ன தெரியுமா? He was teaching about relationship. வாழ்க்கையில் நாம் எப்படி ஒருவரை ஒருவர் அணுக வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கிறார். முதல் அந்த 14:15-16 நீ நன்றாக வாசித்து பாருங்க. First he teaches how to relate to him. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், அவரோடு கூட இணைந்து எப்படி வாழணும்னு முதல் சொல்லிக் கொடுக்குறார். ரெண்டு, how to relate to others. மற்றவர்களோடு கூட வாழ்க்கையை எப்படி இணைந்து வாழ வேண்டும், 15:16 கடைசியாக சொல்லுது, how to relate to the world. நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தோடு நாம் எப்படி இணைந்து வாழ வேண்டும்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, சொன்னவர் தான் கடைசியில் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான திராட்சை. அந்த நானேன்ற வார்த்தை வசன வேதத்தில் மொத்தம் 7 இடத்துல தான் சொல்றார், தெரியுமா? I am. முதல் இடத்துல சொல்றாரு, ஐ ஆம் த பிரெட், நானே ஜீவ அப்பம். ரெண்டாவது சொல்றாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே உலகத்தின் வெளிச்சம். மூன்றாவது சொல்கிறார், நானே வாசல், ஐ ஆம் த டோர். நான்காவது சொல்கிறார், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன். ஐந்தாவது சொல்கிறார், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே
உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆறாவது சொல்கிறார், I am the way, the truth and the life. தமிழ்ல எப்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். ஏழாவதா சொல்றாரு, I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. அன்பு சகோதரி சகோதரி, I hope you learn something every time I come up with you. There's only seven places he calls himself I am. And I'm talking about the seventh I am. I am the true vine. I am the true vine. Can you bring me that? You know what? கர்த்தர் அழகா சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். கொடி என்றால் விளக்கி சொன்ன கொடி கிளை எப்படி வேணும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளையை கொண்டு வர சொன்னேன் மகனை, இந்த கிளை காலையில் வரைக்கும் ஏதோ ஒரு செடியில் இணைந்து இருந்துச்சு. இந்த கிளைக்கு இன்னைக்கு அவசியமான ஒரு முடிவு வந்திருக்கு, உங்களுக்கு பிரசங்கத்துக்கு உதவ வேண்டிய ஒரு முடிவு. ஓகே, இந்த கிளை, இந்த கிளைக்குள்ள பெரிய நம்பிக்கை இருக்கலாம், நான் ஆலமரமாய் மாறி விடுவேன், என்னிலிருந்து கனிகள் வந்துவிடும், என்னிலிருந்து பூக்கள் பூத்துவிடும், என் நிழலிலே ராஜாக்கள் வந்து அமருவார்கள் என்று பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது, எப்போ இது மரத்தோடு இணைந்து இல்லா விட்டார். புரியுதுங்களா? ஐயா, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் எங்கே இணைஞ்சிருக்கணுமோ அங்கே இணைஞ்சில்லைன்னா உன் எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. இந்த கிளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலாம், இந்த கிளை தினந்தோறும் வேதம் வாசிக்கலாம், இந்த கிளை நல்லா கைத்தட்டி பாடலாம், ஆனால் கர்த்தரோடு இணைஞ்சில்லைன்னா இந்த கிளைக்கு என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கிளை மற்ற கனி கொடுக்குற கிளைகளோடு கூட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இன்ஸ்டாவில் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லைக் போடலாம், கமெண்ட்டு போடலாம், அப்பப்போ ஃபோனில் கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த கிளை தனிப்பட்ட விதத்தில் மரத்தோடு இணைந்தில்லாவிட்டால் என்ன ஜபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் கர்த்தர் சொன்னார், நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திராவிட்டால் பிரயோஜனம் இல்லையா அண்டர். இந்த கிளையில் ஆல்மோஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு செலோ டேப் கிடைக்கல. செலோ டேப் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொஞ்சம் ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சைலாம் ஒட்டி உங்களுக்கு இப்படி ஃபோட்டோ எடுத்து என் கிளையை பார்த்தீர்களா அப்படின்னு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கலாம். பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. பட்டுப்படம் வாங்கி கொடுத்துட்டேன், கிளை முதல் இணைஞ்சிருக்குதா கர்த்தரோட? கிளை முதல் கர்த்தரோட இணைஞ்சிருக்குதா? கிளை கர்த்தரோட இணைஞ்சில்லைன்னா நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த கிளை என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், இந்த கிளைக்கு என்ன வேணாலும் ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த ஆசைகளாம் நிறைவேறணும்னா இந்த கிளை மரத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆமென். I'm telling you, my dear friend, if you're connected to the tree, you will naturally bear fruit. நீ கர்த்தரோடு இணைந்திருப்பாயானால் இயற்கையாகவே உன் கிளைகளிலே பூவை பார்க்கலாம், கனியை பார்க்கலாம். நீ அதற்கு தனியாக ஒன்று செய்யணும்னு அவசியமே ஒன்றுமே அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த மெய்யான திராட்சை செடி தன்னில் இருக்கும் பலனை உனக்கு கொடுக்கும். கிறிஸ்துவோடு நீ இணைந்திருந்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளே தென்பட ஆரம்பிக்கும். ஆமென். And you cannot give fruit by yourself. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நான் தான் அந்த மரத்துடைய முக்கியமான கிளை தெரியுமா, நான் வந்துட்டு அவர் என்ன ஆவார் தெரியுமா, நான் தனியாக குதிச்சு வந்துச்சுன்னு வச்சுங்க, கிளை ரெண்டே நாள் தான் இலை அதை விட்டு கழண்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் நான் இல்லைன்னா என்ன செய்கிறாங்க பார்க்கணும். கர்த்தர் போஷிப்பார். துண்டாக போகிற உனக்கு தான் பிரச்சனை. தயவுசெய்து கிறிஸ்துவை விட்டு விலகாதே. ஆமென். அவரே மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகளாய் இருக்கிறோம். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இணைந்திருந்தால் சொல்லுங்க, அநேக கனிகளை கொடுப்போம், அதிக கனிகளை கொடுப்போம். அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். கடைசியில் சொல்ல வருகிறேன், அவரே பிதாவே திராட்சை தோட்டக்காரர். அந்த வசனத்தை போடுங்க தம்பி, முதலாம் வசனம் நினைக்கிறேன்,
ஆமா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். திராட்சை தோட்டக்காரனுடைய வேலை என்ன? கனி தராத கிளைகளை வெட்டுவர். கனி தர்ற கிளைகளை இன்னும் அதிக கனி தருவதற்கும் வெட்டுவார். எப்படியும் வெட்டுவார். அந்த வெட்டுறது இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஐயா, ஆனால் சொல்றேன், உங்களுக்கு அதிக கனிகளை கொடுக்க நல்லதா இருக்கும். இன்றைக்கு இந்த பிரசங்கம் உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் உண்மையாக இந்த பிரசங்கத்துக்கு உன் செவியை கொடுத்து உன் குணாதிசயங்களை நீ மாற்றுவாயின. இஃப் யூ சேஞ்ச் யுவர் ஆல்டர் யுவர் பிஹேவியர் யூ சர்டன்லி வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் அதிக பலனை அதிக கனிகளை கொடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எந்த கிளைகள் எல்லாம் அவர் தரிப்பார் தெரியுமா? எந்த கிளைகளை அவர் அழகுபடுத்துவார் தெரியுமா? எந்த கிளைகளுக்கெல்லாம் அவர் தரிசனம் வைத்திருக்கிறாரோ, எந்த கிளைகள் மீதெல்லாம் அவர் நோக்கம் வைத்திருக்கிறாரோ, எந்த கிளைகளுக்கெல்லாம் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, எந்த கிளைகளெல்லாம் அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரோ, அந்த கிளைகளை மாத்திரம்தான் அவர் அவ்வப்பொழுது சிக்ஷிப்பார், அவ்வப்பொழுது வெட்டுவார், அவ்வப்பொழுது சரி செய்வார். என்னை சரி செய்கிறாரு, என்னை மாத்திரம் சிக்ஷிக்கிறாரு என்று புலம்பாதே. உனக்கென்று அவர் தரிசனத்தை வைத்திருப்பதனாலே தான் உன்னை சிக்ஷிக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். Because he loves you, because he has a vision for you, he is correcting things that involves in your life. My dear friend, un vaalkile un kanigalai ethunai per un kanigalai thirudi ponaalum, ethunai per un kanigalai unnidam pidungi ponaalum, pulambaadhu, avargaloda sandai podaadhu, kartharoda inaindirukkiraaya allava, கனிகள் நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும். எத்தனை கனிகளை உன்னை விட்டு திருடி போனாலும், எத்தனை நலனை உன்னை விட்டு பெற்றுக்கொண்டு உனக்கு நன்றி கட்டவர்களாக இருந்தாலும், கர்த்தர் உன்னை கனி கொடுக்கிற மரமாய் செடியாய் கிளையாய் வைத்துக் கொண்டே இருப்பார். Nobody can stop you bearing fruit when you are connected to the true vine. உண்மையான திராட்சை செடியோடு கூட நீ இணைந்திருப்பாயானால் உன்னிலே வருகிற கனிகளை ஒருவனாலும் நிறுத்தவே முடியாது. என் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை முடித்து சிலுவைக்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்? அவசியமான முடிவு. அந்த அவசியமான முடிவு தான் இன்றைக்கு திருச்சபையை பலமுள்ளதாய் மாற்றிருக்கிறது, கிருபை உள்ளதாய் மாற்றிருக்கிறது, அபிஷேகம் நிறைந்ததாய் மாற்றிருக்கிறது, தேவ வல்லமை நிறைந்ததாய் மாற்றிருக்கிறது. அவர் சிலுவைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் வல்லமை அவரோடு கூட இருந்திருக்கும். அவர் சிலுவைக்கு சென்றதினால்தான் நான் உங்களை விட்டு செல்லுவது, பிரிந்து போவது நல்லது, உங்களுக்கு பிரயோஜனமானது என்றார். And I hope you understand the sermon today. I brought it back a one full circle. துவங்கி நடந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். கர்த்தர் எதை செய்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமாய் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் பிரயோஜனமாய் செய்வார். இன்றைக்கு இந்த காலகட்டம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்கலாம், பசி இல்லாத நாட்கள் இருக்கலாம், கண்ணீரை துடைக்க முடியாமல் தலையணை நனைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலம் உனக்கு அவசியமானது. இந்த அவசியம் உன்னை இன்னும் அநேக கனிகளை கொடுக்கிற செடியாய் கிளையாய் கர்த்தர் மாற்றுவார்.